வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தீவிரமடையும் வடகிழக்கு பருவமழை. 27ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். ஓமனில் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள 18 மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒன்றிய அரசுக்கு வைகோ கோரிக்கை. ராஜஸ்தான் சட்டப்பேரவை தேர்தல் நிறைவு. மாலை 5 மணி நிலவரப்படி 68.24% வாக்குப்பதிவாகி உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தெலங்கானாவில் பாஜக மற்றும் காங்கிரஸ் தீவிர பிரச்சாரம். மாற்றத்திற்கான அலை வீசுவதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இனி வரும் நாட்களில் டெங்கு பாதிப்பு குறையும். சிறப்பு முகாமினை தொடங்கி வைத்த பின் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. விரிவான செய்திகள். ஒரே கட்டமாக விறுவிறுப்பாக நடைபெற்ற ராஜஸ்தான் சட்டப்பேரவை தேர்தல் நேற்று மாலையுடன் முடிவடைந்தது. மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், மிசோரம், ராஜஸ்தான் மற்றும் தெலங்கானா ஆகிய 5 மாநில சட்டசபை தேர்தல்கள் இம்மாதம் நடைபெறுகிறது. இதில் மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், மிசோரம் ஆகிய 3 மாநிலங்களுக்கு தேர்தல் முடிவடைந்துள்ளது. ராஜஸ்தானில் ஆட்சியை தக்க வைக்க ஆளும் காங்கிரசும் மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கு பாஜகவும் நேற்று முன்தினம் வரை தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டன. மாநிலத்தின் மொத்தமுள்ள 200 தொகுதிகளில் 199 இடங்களுக்கு நேற்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. இந்நிலையில் வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு பலத்த பாதுகாப்புகளுக்கிடையே தொடங்கிய நிலையில் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று மக்கள் வாக்களித்தனர். பதற்றமான வாக்குச்சாவடி மையங்களில் பலத்த காவல் பாதுகாப்பு போடப்பட்ட நிலையில் ராஜஸ்தான் ஆளுநர் கல்ராஜ் மிஸ்ரா, மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, முதலமைச்சர் அசோக் கெலாட் ஆகியோர் வாக்களித்தனர். இந்நிலையில் மாலை 5 மணி நேர நிலவரப்படி 68.24% வாக்குகள் பதிவாகி உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் 27ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் அனைத்து நீர்நிலைகளும் வேகமாக நிரம்பி வருகிறது. இந்நிலையில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நேற்று தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் 27ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும், இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் 29ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஓமனில் சிக்கித் தவிக்கும் மீனவர்களை இந்தியா அழைத்து வர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வலியுறுத்தியுள்ளார். ஓமன் நாட்டில் பணிபுரிந்த கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த 18 மீனவர்களுக்கு மசூர் என்பவர் உரிய சம்பள பணத்தை வழங்காமல் அவர்களை துன்புறுத்தி வந்துள்ளார். மீனவர்களுக்கான சம்பள பாக்கியை கேப்டன் பெத்தலீஸ் என்பவர் மசூரிடம் முறையிட்ட போது பெத்தலீஸை சட்டவிரோதமாக மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ஓமனில் பணிபுரிவது பாதுகாப்பு இல்லை என கருதிய மீனவர்கள் இந்தியா திரும்ப முயன்ற போதும் அவர்களை கொடுமைப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டவிரோதமாக மறைத்து வைக்கப்பட்டுள்ள பெத்தலீஸ் என்பவரை விடுவிக்கவும், ஓமனில் சிக்கித் தவிக்கும் மீனவர்களை இந்தியாவிற்கு கொண்டுவரவும் ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தெலங்கானா சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். தெலங்கானா சட்டப்பேரவை தேர்தல் 30ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் ஆளும் BRS மற்றும் காங்கிரஸ், பாஜக ஆகிய கட்சிகளிடையே கடும் மும்முனை போட்டி நிலவி வருகிறது. அனைத்து கட்சிகளும் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ள நிலையில் காமாரெட்டி பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக அளித்த அனைத்து வாக்குறுதிகளையும் செய்து முடித்துள்ளதாக தெரிவித்தார். அரசியலமைப்பின் 370வது சட்டப்பிரிவு, ஒரு பதவி ஒரு ஓய்வூதியம், மகளிர் இடஒதுக்கீடு, ராமர் கோயில் என சொன்ன அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி, தெலங்கானாவில் பாஜக ஆட்சி அமைந்தால் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார்.
நிஜாமாபாத் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, கடந்த 10 ஆண்டுகளில் சந்திரசேகர ராவ் தலைமையிலான ஆட்சி ஊழல் செய்ததை தவிர மக்களுக்கு எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என குற்றம் சாட்டினார். இனிமேலாவது ஆளுநர்கள் திருந்த வேண்டும் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு வேலூரில் நடைபெற்ற புகைப்பட கண்காட்சியை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். நிகழ்வில் அமைச்சர்கள் புத்துசாமி, சக்கரபாணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகன், ஆளுநர்கள் மசோதாக்களை காலவரையின்றி கிடப்பில் போடக்கூடாது என்ற நீதிமன்ற கருத்து குறித்த கேள்விக்கு இனிமேலாவது ஆளுநர் திருந்தினால் பரவாயில்லை என பதிலளித்தார். வந்து பயில கிடப்பில் போடக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இனிமேலாவது ஆளுநர்கள் திருந்தினால் பரவாயில்லை. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு ஆளுநர் தரப்பில் இருந்து எந்தவிதமான பதிலும் வரவில்லை என தெரிவித்தார். 10 மசோதாக்கள் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் இதுவரை ஆளுநர் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும், பஞ்சாப் ஆளுநர் குறித்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தமிழ்நாட்டிற்கு சாதகமாக உள்ளதாக தெரிவித்தார். அதாவது இப்போ வந்து நாங்கள் 10 மசோதாக்கள் மாண்புமிகு தலைவர் தளபதியினுடைய ஆட்சியிலே மீண்டும் நிறைவேற்றி அனுப்பப்பட்டிருக்கிறது. எனவே அது இப்போ அதிலிருந்து எந்த விதமான பதிலும் அதுக்கு வந்து வரல. நிச்சயமாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிற கருத்துக்களுடைய அடிப்படையில் நிச்சயமாக நல்ல பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். சார், இப்போ பஞ்சாப்ல ஒரு கேஸ் நடந்துச்சு, கவர்னருக்கு எதிரான அந்த கேஸ்ல பெண்டிங் வைக்கக்கூடாது, நீங்கள் திருப்பி வேணால் அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க, அது நமக்கு ஃபேவரா இருக்கா, அது எப்படி பார்க்கலாம்? அதாவது திருப்பி அனுப்பினால் அதை மீண்டும் நாங்கள் திருப்பி அனுப்புகிற பொழுது அதை அதுக்கு அனுமதி தர வேண்டும் என்பது அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே எந்த மசோதாக்கள் திருப்பி வந்தாலும் அதை திருப்பி அனுப்புகின்ற பொழுது இரண்டாம் முறை மறுப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. சார், இப்போ பஞ்சாப் கேஸ் வந்து நம்மளுடைய கேஸோட மேற்கோள் காட்டி எதுவும் விவாதிக்க வாய்ப்பு இருக்க உச்சநீதிமன்றம்? அதெல்லாம் அன்றைக்கு வழக்கறிஞர்கள் அந்த வாதம் வருகின்ற பொழுது தங்களுடைய வாதத்தை எடுத்து வைப்பார்கள். எந்தெந்த வழக்குகளை முன்னெடுத்து வைக்க வேண்டுமோ அந்த வழக்குகளை முன்னுதாரணமாக காட்டி எடுத்து வைக்கின்ற பொறுப்பு நம்முடைய தலைசிறந்த வழக்கறிஞர்களுக்கு தெரியும், அவர்கள் செய்வார்கள். பாஜக, RSS போன்ற அமைப்புகளின் கொள்கை பரப்பு செயலாளராக ஆளுநர் RN ரவி செயல்படுவதாக மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டத்தில் மதிமுக செயல்வீரர்கள் கூட்டம் அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ தலைமையில் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்த துரை வைகோ, மதத்தை ஜாதியை வைத்து அரசியல் செய்யும் அரசியல்வாதிகளை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பாஜகவின் பின்னணியில் மோசடிகள் அதிக அளவில் அரங்கேறி வருவதாக தெரிவித்த அவர், அண்ணாமலை மாநில தலைவராக பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளில் குற்ற செயலில் ஈடுபடுபவர்கள் அதிக அளவில் பாஜகவில் இணைந்துள்ளதாக தெரிவித்தார். நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் என்னன்னா, ஒன்றிய அரசு அப்படி ஒரு முடிவு எடுத்து பாட புத்தகங்களை நீங்க ராமாயணம், மகாபாரதம், நீங்க பல்வேறு வேத இதை நீங்க கொண்டு வரீங்கன்னா, அப்ப மற்ற மதங்கள் இருக்க சார்ந்த இது நீங்க பைபிள் இருக்க நல்ல செய்திகள், குரான் இருக்கிற நல்ல விஷயங்கள் அதையுமே அதுல நீங்க கொண்டு வரலாங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அதே நேரத்தில் என்னன்னா, இன்னொன்று என்ன சொல்றேன்னா, வரலாறு ஹிஸ்டரி சப்ஜெக்ட்ல வந்து கொண்டு வரணும்னு சொல்றாங்க, அந்த ராமாயணம் மகாபாரதம். இது புதிய சர்ச்சையை உருவாக்கும், இதுல எல்லாம் சர்ச்சைகள் வரும். என்னோட இது என்னன்னா, நீங்க மதத்தை வச்சு அவங்களுடைய அரசியலையும் அவங்க சித்தாந்தத்தையும் நாடுக்குள்ள பரப்புன்னு நினைக்கிறாங்க, அது ஒரு தவறான ஒரு இது. இதுதான் நாங்க எதிர்க்கிறோம், திராவிட இயக்கம் இதுதான் நாங்க எதிர்க்கிறோம். நாங்க மதத்துக்கு எதிரானவங்க கிடையாது. இந்து, நான் ஒரு இந்து தான், ஏன்னா ஒரு ஹிந்து தான், நான் கடை கோயிலுக்கு போறேன்னு சாமி கும்பிட்றேன். அதே நேரத்துல மதங்கிற அதை வச்சு ஒரு திருப்பு சீட்டா வச்சுக்கிட்டு தங்களுடைய வாக்கு வங்கியில பெருக்கணும், மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில மத ரீதியான ஒரு ஒரு மோதல்கள் வரணும், ஒரு பிரச்சனைகள் ஒரு உண்டாக்குறதுக்கு உண்டான முயற்சியை நம்ம கண்டிக்கிறோம். அதுதான் நாங்க கண்டிக்கிறோம், திராவிட இயக்கங்களும் கண்டிக்கிறோம். தொடர்ந்து பேசிய துரை வைகோ, NCERB பாடத்திட்டத்தில் ராமாயணம், மகாபாரதம் கொண்டு வரப்படும் என்று ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளதை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து நாமக்கல் மாவட்டத்தில் மதிமுக மாநில தணிக்கைக்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் பழனிசாமி இல்ல திருமண விழாவில் துரை வைகோ கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். திருமண விழாவில் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி மற்றும் மதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். பீகாரை தொடர்ந்து ஆந்திர மாநில அரசும் December 9 முதல் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளது. பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வந்த நிலையில் வருவாய்த்துறையினர் தலைமையில் பணிகள் நிறைவடைந்தன. ஆனால் ஆந்திராவில் கிராம செயலகத்தின் ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்களை கொண்டு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த YSR காங்கிரஸ் அரசு முடிவு செய்துள்ளது. December 9 முதல் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடங்க உள்ளதாக மாநில தகவல் மற்றும் மக்கள் தொடர்பு அமைச்சர் சீனிவாச வேணுகோபாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.
ஆவின் விவகாரத்தில் அமைச்சர் மனோ தங்கராஜ் மற்றும் அண்ணாமலை இடையே வார்த்தை யுத்தம் நடைபெற்று வரும் நிலையில் மான நஷ்ட வழக்கை பார்த்து ஓடி ஒழியப் போவதில்லை என அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் நிறுவனம் பச்சை நிற பாக்கெட் பால் விற்பனையை நிறுத்திவிட்டு ஊதா நிற பாக்கெட் பால் விற்பனை செய்ய முடிவெடுத்து சமீபத்தில் அறிவிப்பு வெளியானது. இது தொடர்பாக அமைச்சர் மனோ தங்கராஜ் மற்றும் அண்ணாமலை இடையே வார்த்தை யுத்தம் நடைபெற்று வரும் நிலையில் இது தொடர்பாக அண்ணாமலை தனது எக்ஸ் பக்க பதிவில் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். அதில், நீங்கள் அமைச்சராக தொடர்வது தமிழக மக்களுக்கும் ஆவின் நிறுவனத்திற்கும் பெரும் சாபக்கேடு என்றும், ஆதாரமற்ற குற்றச்சாட்டை பரப்பியதற்காக அமைச்சர் மனோ தங்கராஜ் மீது 1 கோடி நஷ்டஈடு கோரி வழக்கு தொடர உள்ளதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள அமைச்சர் மனோ தங்கராஜ், தம்பியின் மான நஷ்ட வழக்கை பார்த்து ஓடி ஒழியப் போவதில்லை என்றும், மன்னிப்பு கேட்க நாங்கள் ஒன்றும் சாவர்கர் பரம்பரை அல்ல, பெரியாரின் பேரன்கள், கலைஞரின் உடன்பிறப்புகள் என பதிலளித்துள்ளார். இனிவரும் நாட்களில் டெங்கு பாதிப்பு குறையும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் மழைக்கால காய்ச்சல் தடுப்பு சிறப்பு முகாமினை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், இனிவரும் நாட்களில் டெங்கு பாதிப்பு குறையும் என தெரிவித்தார். தமிழகத்தில் தினசரி 40 முதல் 50 பேர் வரை டெங்குவால் பாதிக்கப்படுவதாக தெரிவித்த அவர், தற்போது வரை சுமார் 7000 பேர் டெங்குவால் பாதிப்படைந்துள்ளதாக தெரிவித்தார். டிசம்பர் மாதம் முழுவதும் அனைத்து வாரங்களிலும் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என தெரிவித்த அவர், வெறிநாய்கள் குறித்து மாநகராட்சிக்கு தகவல் தெரிவித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். மழைக்காலத்தில் வந்து என்னென்ன மாதிரியான நோய் பாதிப்புகள் வரும், தொடர்ச்சியாக இன்றைக்கு 5வது முகாமாக நடத்தப்பட்டிருக்கிறது. இதுவரை 8300க்கும் மேற்பட்ட முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் 6 முகாம்கள் நடத்தப்போகிறோம். வார வாரம் 10 வாரம் தொடர்ச்சியாக முகாம் நடத்துவது என்பது இந்தியாவில் மட்டுமல்ல, இதுவரை மருத்துவத்துறை வரலாற்றில் வேறு எப்போதும் நடக்காத ஒன்று. வாரம் 1000 ஆரம்பிக்கிறோம், 2200க்கு மேலே நடக்குது. அந்த வகையில் இன்றைக்கும் கூட நடக்குது. இந்த மழைக்கால நோய்களுக்கான ஒரு பாதுகாப்பு என்கின்ற வகையில் தான் இன்றைக்கு அந்த முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இது எல்லா மருத்துவமனைகளுக்கும் நான் ஏற்கனவே சொன்னதை போல, படுக்கை வசதிகள் இருக்கிற மருத்துவமனைகள் அனைத்துக்குமே இது படிப்படியாக கொண்டு செல்லப்படும். இன்னைக்கு இது ஒரு மருத்துவமனைக்கு மட்டுமே 65 லட்சம் ரூபாய் செலவாகி இருக்கிறது. இனிமேல் ஒவ்வொன்றுத்துக்கும் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி நிதி ஆதாரத்தை பெற்று எல்லா மருத்துவமனைகளுக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தவிருக்கிறோம். அது படிப்படியாக விரிவுபடுத்தப்படும். புலனாய்வு அமைப்புகளை தனது சாதகத்திற்காக பாஜக அரசு பயன்படுத்திக் கொள்வதாக முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். இதுவரை பாஜக வேட்பாளர் யாரையும் புலனாய்வு அமைப்பு விசாரணை மேற்கொள்ளவில்லை எனவும், அவர்கள் எல்லோரும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எனவும் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த பதிவில் ஒரு பாஜக வேட்பாளர் கூட இந்த அமைப்புகளால் சோதனைக்கு ஆளாக்கப்படவில்லை என்றும், புலனாய்வு அமைப்புகளை பாஜக தவறாக பயன்படுத்துவது மிகவும் வெளிப்படையாக தெரிய வந்துள்ளதாக அவர் பதிவிட்டுள்ளார். திருவண்ணாமலை தீபத்திருவிழாவை ஒட்டி 27ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயில் கார்த்திகை தீப திருவிழா இன்று மாலை 6 மணிக்கு நடைபெறவுள்ளதை முன்னிட்டு, நாளை பௌர்ணமி இருவிழத்தை முன்னிட்டும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. பொதுமக்களின் வசதிக்காக 27ஆம் தேதி வரை கும்பகோணம், மயிலாடுதுறை, நாகை, திருச்சி, கரூர் உள்ளிட்ட நகரங்களில் இருந்தும், அண்டை மாநிலங்களான பெங்களூரு, புதுச்சேரி ஆகிய இடங்களில் இருந்தும் என சுமார் 2700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. அதேபோல் வேலூர், திருவாரூர், தாம்பரத்தில் இருந்து 27ஆம் தேதி வரை 10 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அடுத்த ஆண்டிற்கான TNPSC தேர்வுக்கான அட்டவணை டிசம்பர் 15ஆம் தேதி வெளியிடப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழக அரசு துறைகளில் காலியாக உள்ள பல்வேறு பணியிடங்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் எனப்படும் TNPSC மூலம் நிரப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் TNPSC போட்டித் தேர்வு 2024ஆம் ஆண்டிற்கான அட்டவணையை டிசம்பர் 15ஆம் தேதி வெளியாக உள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. 15,000 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்புகள் வெளியாகும் என கூறப்படும் நிலையில், 30 வகையான போட்டித் தேர்வுகள் குறித்த அறிவிப்பு வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. IAS, IPS போன்ற சிவில் சர்வீசஸ் தேர்வுகளை 22 மாநில மொழிகளிலும் நடத்த உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது.
ஐஏஎஸ் ஐபிஎஸ் வினாத்தாள்கள் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் மட்டுமே கேள்விகள் இடம்பெற்றுள்ளதாக மதுரையைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அரசியல் சாசனத்தின் 8வது பட்டியலில் உள்ள அனைத்து மொழிகளிலும் தேர்வு நடத்தாததால் ஹிந்தி மாநில மொழியாக இல்லாத மற்ற மாநிலங்களில் வேலைவாய்ப்பில் சம உரிமை மறுக்கப்படுவதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே சிவில் சர்வீசஸ் தேர்வுகளை 22 மாநில மொழிகளிலும் நடத்த உத்தரவிடக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாலமுருகன் வழக்கு தொடர்ந்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள வாக்குச்சாவடிகளில் நேற்றும் இன்றும் வாக்காளர் பட்டியல் திருத்த சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த 27ஆம் தேதி வெளியிடப்பட்டது. வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு ஜனவரி இறுதியில் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் எனவும் இதற்கான சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் நேற்று மற்றும் இன்று வாக்காளர் சிறப்பு முகாம் நடைபெற்றது. தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலையில் டிசம்பர் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதிகளில் பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் பா முத்தம்பட்டி கிராமத்தில் கலைஞரின் வருமுன் காப்பவுண்ட் திட்டத்தின் மூலம் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. நகர்பகுதியிலிருந்து கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்டோருக்கு மகளிர் மகப்பேறு மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கான பரிசோதனைகள், மருந்து மற்றும் மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறையில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு நகராட்சி மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் நடைபெற்ற சிறப்பு மருத்துவ முகாமினை மாவட்ட ஆட்சியர் ஏ.பி. மகாபாரதி தொடங்கி வைத்து பார்வையிட்டார். தருமபுரி கிழக்கு மாவட்ட திமுக இளைஞர் அணி சார்பில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் 47வது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. விழாவில் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் தடங்கம் சுப்பிரமணி கலந்து கொண்டு இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் வழங்கினார். பின்னர் பெண்களுக்கு இலவச சேலை மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் ரயிலடி மேம்பாலத்தில் இருந்து சித்தர்காடு செல்லும் இறக்கத்தில் 3 இருசக்கர வாகனங்கள் ஒன்றோடொன்று மோதி விபத்துக்குள்ளானது. அப்போது அந்த வழியாக வந்த மாவட்ட ஆட்சியர் விபத்து ஏற்பட்ட இடத்தை பார்வையிட்டு தன்னுடன் வந்த அலுவலக வாகனத்தில் காயமடைந்தவர்களை ஏற்றிக்கொண்டு அதே காரில் தானும் பயணம் செய்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தார். 3 பேருக்கும் தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் ஒரு நபருக்கு நினைவு திரும்பாத காரணத்தால் அவருக்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் தேரடி பெரியார் தூண் அருகே தமிழ்நாடு மேல்நிலைப் பள்ளி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பாக மாபெரும் உண்ணாநிலை போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், +1 மற்றும் +2 அனைத்து பாடங்களிலும் 30% பாடத்திட்டத்தை குறைத்திட வேண்டும், மேல்நிலை வகுப்பு பொதுத் தேர்வின் நேரத்தை 2.5 மணி நேரமாக குறைத்திட வேண்டும், ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம் இயற்றிட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் திலகர் திடலில் தமிழ்நாடு மேல்நிலைப் பள்ளி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களைச் சேர்ந்த தமிழ்நாடு மேல்நிலைப் பள்ளி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பாலஸ்தீனம் மீது அத்துமீறி பயங்கரவாத தாக்குதல் நடத்தும் இஸ்ரேலையும் அதற்கு துணை போகும் மத்திய அரசையும் கண்டித்து இஸ்லாமியர்கள் கண்டன ஆர்ப்பாட்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பெண்கள் உள்ளிட்ட 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு டார்ச் லைட் வெளிச்சத்தில் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திருவண்ணாமலையில் செங்கம், கலசப்பாக்கம், கீழ்பெண்ணாத்தூர், போளூர், சேத்துப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருவதால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மழை காரணமாக தீப திருவிழாவை முன்னிட்டு காலிகமாக நடைபாதைகளில் வியாபாரம் செய்து வரும் வியாபாரிகள் மற்றும் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பெரிதும் பாதிப்படைந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த அரசூர் கிராமத்தில்
மஞ்சாக்கரணை வேல்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று வர புதிய இலவச பேருந்து சேவை துவக்க நிகழ்ச்சி ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் வாயிலாக பேசிய கல்லூரி உதவி மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சதீஷ் தேவ், உள்நோயாளிகள் பிரிவு தலைமை மருத்துவர் அழகுராஜா, மார்க்கெட்டிங் மேலாளர் ஜானகிராமன் ஆகியோர் வெல்ஸ் மருத்துவக் கல்லூரியில் நடைபெறும் மருத்துவ சேவைகள், அதை பயன்பெறுவதற்கு பயனாளிகள் மேற்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் குறித்து பொதுமக்களிடம் விளக்கி கூறினார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே முன் விரோதம் காரணமாக அக்பர் அலி என்ற விவசாயியை மண்வெட்டி காம்பால் அடித்து கொலை செய்த வழக்கில் ஐயம்பெருமாள் என்பவருக்கு ஆயுள் தண்டனையும் 5,000 ரூபாய் அபராதமும் விதித்து சேலம் கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் நகராட்சி மற்றும் கோவை தனியார் மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாமை நகராட்சி ஆணையாளர் சசிகலா தொடங்கி வைத்தார். இம்முகாமில் நகர்பகுதியிலிருந்து கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்டோருக்கு பொது மருத்துவம், சர்க்கரை அளவு, இரத்த அழுத்தம், கண் பரிசோதனை, மகளிர் மகப்பேறு மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கான பரிசோதனைகள் செய்து மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சுகாதார அலுவலர் சோழராஜன், நகராட்சி ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டனர். சென்னை கில் நகரில் உள்ள மாமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி நடைபெற்றது. 109வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களும் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே திருட்டில் ஈடுபட்ட இளைஞர்களின் முகத்தில் அப்பகுதியை சேர்ந்த சிலர் சிறுநீர் கழித்தும் சாதி பெயரை சொல்லியும் அவதூறாக பேசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து இரு இளைஞர்கள் மீது கோழி திருட்டில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பாக வழக்கு பதியப்பட்ட நிலையில் இளைஞர்களின் முகத்தில் சிறுநீரை கழித்தும் சாதி பெயரை குறிப்பிட்டும் அவதூறாக பேசிய கடுக்கம்பாளையத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் கண்ணுச்சாமி உட்பட 20 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் 20 பேரின் மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டதை கண்டித்து காவல் நிலையத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 20 ரூபாய் உயர்ந்து 5,755 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 160 ரூபாய் உயர்ந்து 46,060 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 80 ரூபாய் 20 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 80,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கராச்சியில் உள்ள ஷாப்பிங் மாலில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள பலமாடி வணிக வளாகத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத்துறையினர் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு இறுதியாக தீ அணைக்கப்பட்டது. இந்த தீ விபத்தில் 11 பேர் உடல் கருகி உயிரிழந்த நிலையில் மேலும் பலர் இந்த விபத்தில் சிக்கியிருக்கலாம் என கணிக்கப்படுவதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என கூறப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் தீவிரமடையும் வடகிழக்கு பருவமழை. 27ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். ஓமனில் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள 18 மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒன்றிய அரசுக்கு வைகோ கோரிக்கை. ராஜஸ்தான் சட்டப்பேரவை தேர்தல் நிறைவு.
மாலை 5 மணி நிலவரப்படி 68.24% வாக்குப்பதிவாகி உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தெலங்கானாவில் பாஜக மற்றும் காங்கிரஸ் தீவிர பிரச்சாரம். மாற்றத்திற்கான அலை வீசுவதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இனிவரும் நாட்களில் டெங்கு பாதிப்பு குறையும். சிறப்பு முகாமினை தொடங்கி வைத்த பின் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.